ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் உண்மன் டிகே, நான் உங்கள் டிகே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் மறைந்த ஐயா எஸ்பிபி எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இவர் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றிருக்கார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் பல தேசிய விருதுகளை இவரும் பெற்றிருக்காரு. ஆந்திரா மாநிலம் நல்லூர் மாவட்டம் கொடம்பக்காடு என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1946 வருடம் இவர் பிறக்கிறாருங்க. தந்தை பெயர் சம்பமூர்த்தி, தாய் பெயர் சகுந்தலாமா. இவர்களுக்கு பிறக்கிறாரு. இவருடைய தந்தை வந்து ஹரிகர கலைஞருங்க. இவரோட பிறந்தவர்கள் 2 சகோதரிகள் மற்றும் 5 சகோதரர்கள் உள்ளார். அதில் வந்து எஸ்பி சைலஜாவும் இவங்க சகோதரியா அவர்கள். இவர் வந்து சின்ன வயசுலேயே அப்பா ஹரிகதை வாசிக்கும் போது இவர் வந்து உன்னிப்பாக கவனித்து அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாருங்க. சின்ன வயசுலேயே அந்த ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டாரு. அப்போது வந்து அதில் ஹார்மோனியமும் புல்லாங்குழலும் அவர் வந்து வாசிக்க இன்னும் சிறப்பாக கற்றுக்கிட்டார். அதில் ரொம்ப அவருக்கு பிடிச்சி அதை வந்து வாசிக்க ஆரம்பிச்சு. இவருடைய தந்தைக்கு இவர் வந்து ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட், அதாவது பொறியியலாளராக ஆக வேண்டும்னு ஒரு ஆசை. அப்போது வந்து ஏயுயூடி இன்ஜினியரிங் காலேஜில் இவரை சேர்றாருங்க. அப்போது வந்து இவருக்கு வந்து டைஃபாய்டு காய்ச்சல் வந்து இவர் வந்து கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த பிஇ வந்து பிடிக்கலை. வேறு காலேஜில் சேர்ந்து அந்த காலேஜெலாம் முடிக்கிறார். காலேஜில் படிக்கும் போதே அவருக்கு வந்து இசையில் வந்து அவ்வளோ ஆர்வம். அவங்க தந்தை சொல்கிறாங்கலாம் அதெல்லாம் இல்லை, இசையில் வந்து அவ்வளோ ஆர்வம் எடுத்து அங்கே நடக்கிற போட்டியிலலாம் ஜெயிச்சு பரிசு பெற ஆரம்பிக்கிறாரு. 1964 மேட்டூர் கன்னட சார்ந்த இசை நிறுவனம் ஒன்று சென்னையில் வந்து மையமாக வச்சு ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அதில் வந்து எஸ்பிபி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாருங்க. இவருக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இந்த மொழிகளெல்லாம் இவர் எல்லா மொழிகளிலுமே பாடியிருக்காரு. சிறந்த ஆண் பின்னணி பாடகர் என்று 6 தேசிய விருதுகள் இவர் பெற்றிருக்கார். ஆந்திரா மாநிலத்தில் 25 நந்தி விருதுகள் இவர் பெற்றிருக்கு. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்காருங்க. அது மட்டுமின்றி பிலிம்பேர் விருது, 6 தென்னிந்திய பிலிம்பேர் விருது போன்ற பல விருதுகளையும் இவர் பெற்று உள்ளாருங்க. மிகப்பெரிய எண்களில் இவர் மொத்த பாடல்களையும் பாடிய உள்ளதால் இவருக்கு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வாய்ப்பு இருந்தது. 40,000 பாடல்கள் இவர் ஆக மொத்தம் பாடியிருக்காருங்க. 2012 இந்திய திரையுலகில் NDR தேசிய விருது இவருக்கு வழங்கப்படுகிறது. 2016 திரை உலகில் வெள்ளி மயில் என்ற ஒரு விருதும் வழங்கப்படுகிறது இவருக்கு. 2001 பத்மஸ்ரீ விருது இவர் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இவருக்கு வழங்கப்படுகிறது. 2011 பத்மபூஷன் விருதும் இவருக்கு வழங்கப்படுறாங்க. இவர் மொத்த வாழ்க்கையிலும் 40,000 பாடல்கள் பாடியுள்ளார். அதில் வந்து 16 மொழிகளில் 40,000 பாடல் பாடியிருக்காருன்னா உலக சாதனை கண்டிப்பாக. அதெல்லாம் நம்ம வந்து குறைச்சி எடை போட்டுற முடியாதுங்க. இவர் தமிழில் முத முதலாக பாடிய படம் வந்து ஹோட்டல் ரங்கா. மெல்லிசை மன்னர் எம்எஸ்பி இசையில் எல்ஆர் ஈஸ்வரியோடு இணைந்து அத்தானோடு இருந்து எத்தனை நாளாச்சு அப்படிங்கிற ஒரு பாடலை தான் இவர் வந்து தமிழகத்தில் ஃபஸ்ட்டுன்னு பாடுறாரு. ஆனால் அந்த படம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. இவர் அதுக்கப்புறம் சாந்தி நிலையம்ங்கிற ஒரு படத்தில் வந்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அடிமை பெண்கிற ஒரு படத்துலேயும் பாடியிருக்காரு. அப்போது வந்து எந்த சாந்தி நிலையம் ஃபஸ்ட்டு வரும்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கும் போது எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண்கிற படம் வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகி வந்து ஒரு 3வதாக பாடின பாட்டு வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது. உலகத்தில் வந்து பெரிய பாப்புலர் ஆகுது தமிழ் பாட்டில். இவரை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. இவர் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் காம்படிஷன் இவர் வந்து ஜட்ஜாக கூப்பிட்றாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆடிஷன் இருக்குது அப்படின்னா வந்து இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இவர் வந்து போகாமல் இருக்க மாட்டாராம். என்ன தான் உடம்புக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து அங்கே போய் அதில் கலந்து பாருங்க. இப்போ என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் கலந்துக்கிட்டு அங்கே போய் நிற்கும் போது இவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி அவர் வந்து இன்னும் எங்கேயுமே நான் வரல அப்படின்லாம் சொல்ல மாட்டாராம். எந்த இடமா இருந்தாலும் அடுத்தடுத்து இப்போ ப்ரோக்ராம் வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் நோன்னு சொல்லவே மாட்டேங்கிற அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மக்கள் வந்து அவர் மேலே உள்ள பிரியத்தால் இவர் வந்து மக்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியோடு எல்லாமே செய்வாராங்க. கடைசியாக இவர் வந்து 51 நாட்கள் படுக்கையிலே சிகிச்சையிலே இருந்திருக்காருங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம், இறந்துட்டார். இருந்தாலும் இவருடைய பாடல் நம்மளோட நினைவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம இவரை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். ஆயுள் கம்மி ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதை பற்றி யோசனை பண்ணக்கூடாது. நம்ம நைட்டில் வந்து கண்ணை மூடி படுக்கும்போது அது நமக்கு தூக்கம். காலையில் கண் அந்த விழிப்பு வந்தாலே நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா. ஸோ தி டைம் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத் இஸ் ஒன்லி க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் தி ஐஸ். நம்மளால்
மற்றவங்க யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாது.